இதெல்லாம் லேட்டாக வதங்கிடுவோம். ஆனியன் போடுறேன். ஏலக்காவும் போடுறேன், ரெண்டு ஏலக்காய் பொரிய விடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறதுனா போடலாம், தேவையில்லைன்னா போட்டுக்க வேண்டாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்குது. கொஞ்சம் வதங்குறதுக்கு லேசாக சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ நான் சால்ட் சேர்க்குறேன். வதங்கிட்டு பாருங்க. நல்லா இதெல்லாம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். நல்லா வதங்குது. சேர்ப்போம்னா அடுத்து தக்காளி இது பாருங்கள். இப்போ வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க குழம்பு. கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. அடுத்து மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வைக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கணும்னு காட்டுறேன். இப்போ கறி வந்து இந்த சாரெல்லாம் கொஞ்சம் இழுக்கணும். நம்ம லேசாக வதங்கட்டும் இந்த எண்ணெயிலேயே. இதில் வந்து இப்போ நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன்.
தேங்காய் அடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். படு பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு போடுறேன். உப்பு போட்டு இந்த மாதிரி கலக்கி விடணும். குக்கரில் வைக்கிறதுனா கறியை ஒரு நாலு விசில் விட்டுட்டு கூட வைக்கலாம். இது வந்து பிஞ்சு கறினால நான் அப்படியே வச்சிட்டேன். பாருங்கள், இப்போ தேங்காய் அடிச்சிட்டேன். தேங்காய் அடிச்சிட்டேன். பாருங்கள், கறி நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருக்குப்பா. ஓரளவு வெந்திருக்கு. அடுத்து இப்போ புளி கரைச்சிறேன். புளி கரைச்சிட்டு புளியை இழுத்து விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிய விடணும். 15 நிமிஷம் கொதிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளி கரைச்சி ஊற்றுறேன். நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ அடுத்து தேங்காய் ஊற்றுறேன்.
இப்போ இது 15 நிமிஷம் நல்லா கொதியணும். வேகட்டும். இது கொதிஞ்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு லாஸ்ட்டு. இப்போ குழம்பு கறி எல்லாம் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். ஃபுல்லாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாருங்க, இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.